என்ன சொல்லணும் பிஸ்மில்லா ஆம்பூர் பிரியாணி அந்த கடையில் தானே இருக்கும். டெக்னிக் தான் புரியுது. ஏன் என்ன கூப்பிட்டீங்கன்னா, நீங்க நல்லா பசியில இருக்கீங்க, சாப்பிடுமோ நான் பேசிட்டே இருக்கேன், எப்படி சாப்பிடலாம். நல்ல பிரியாணின்னாங்க, காசும் கம்மியா இருக்காங்க, சின்ன கடை தான். சரி ஓகே அண்ணா, நல்ல பிரியாணி சாப்பிடும்போது சரி தம்பியை கூப்பிடுவோமே கூப்பிட்டேன். வேணாண்ணா எந்த இல்லை இல்லை பிரியாணி என்னடா டிவி கிவி ஆன் பண்ணுங்கப்பா, ஃபேன் ஈனாடா. இது ரெண்டாவது ஓபன் கரெக்டா, அந்த ஒரு மணி தான் திறப்பாப்புல, மூணு மணிக்கு எல்லாம் மூடிடும். நமக்காக வெயிட் பண்ணிருப்பாரு. ஆமா, ரெண்டு மாதம் பிரியாணி கல்யாணம். ஒரு நேரத்துல வந்து அப்படியே இந்த கலாப்பழத்தை ஈமுக்கிற மாதிரி சம கூட்டம் கடப்புல. இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். வந்து ஃபுல்லா எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்க. நம்மளுக்காக வெயிட் பண்ணி வச்சிருந்தாங்க. நல்லா இருக்கு. இவ்வளவு ஹைப்பு இந்த ரெண்டு மணி நேரம் கடைக்கு, இவ்வளவு ஹைப்பு இல்ல. புதுசா இங்க நோட் பண்ணீங்களா? ஆமா, என்ன இது வைக்கும் போது பாக்கல. ஏதோ ஒண்ணு வச்சு போறாங்க. சரி, ரைத்தா வரதுங்க. சட்னி இந்த கடையோட ஸ்பெஷல் இதானா? சட்னியா? ஆமா, இட்லிக்கு சட்னி பாத்துருப்போம், தோசைக்கு சட்னி பாத்துருப்போம், பிரியாணிக்கு சட்னி பாத்துருப்போம். புது காம்பினேஷன் நல்லா இருக்கும். என்னடா புத்தாட்டாரு, அது இல்லனா கூட்டமே வராது. இதுக்காக தான் நிறைய பேர் வருவாங்க. ரைஸ் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. எப்போதுமே நம்ம முட்டை கூட ஒரு பைட் எடுப்போம். நிறைய பேர் எல்லாம் வந்துட்டேன். பிரியாணில நான் சட்னி மட்டும் கொடுக்க 100 ரூபாய் இப்படி தான் வாங்கி போறாங்க. ஏய், நல்ல நாள் அதுமா, ஏதாவது பிரச்சனை பண்ண தொலைச்சு விடுவே. பண்ணுவா சொல்லிக்கிட்டாங்க. பாய் சாப்பிடுவோம். பயங்கரமான அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. அதான் நீங்க கரெக்டா கார் வரும்போது கை காமிச்சாரு பாருங்க. கார் போகுது அவர் தான் எங்க அண்ணன். இல்ல வேலை, நீங்க வந்தீங்க, வேற யாராவது கூட்டிங்களா? அண்ணனுக்கு எல்லாம் கிடையாது பிரியாணி. அப்படியே வெளியா கட்சியில வாயடிச்சு போறதா, டேஸ்ட்ல வாயடிச்சு போறதா? டயட்டுன்னப்பா? டயட் தான். பிரியாணி டயட். நீ ரொம்ப ஓவரா பைத்துக்கா, ரொம்ப ஓவரா பைத்துக்கா. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. நன்றிண்ணே. சாப்பிடும்போது தண்ணி குடி கூட. தொண்டை அடைக்குதுடா, சாப்பிட போறா. சாப்பிட்டு முடிச்சுதான் குடிக்கணும். சேர்றா பிரியாணிக்கு பிரியாணி தண்ணி மாதிரியா? சாப்பிடுவோம்.
பயங்கரமான ஆளா இருக்கேடா. கல்யாணம் அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஏ கொண்டாட்டி கட்டிங் போட போறாளா இல்லனே ஏன்னா புள்ள சொல்ல விடுங்க சொல்லுப்பா ஏ பொண்டாட்டிக்கு ஒரு வாரிசு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிட் ஓ பிரெக்னன்சி கிட் பிரெக்னன்சி அதான் தம்பி வெச்ச ஒரு வீடியோ ஆமா சூப்பரா அப்புறம் ஒரு வீடியோ அதான் இன்ட்ரஸ்டிங் ஐயோ ஏ குழந்தைக்கு தல திரும்பிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏ ஓவரா அதெல்லாம் இப்படி மக்கள் நினைக்கும் போது டப்புன ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவேன் என்ன இல்ல ஃப்ரெண்ட்ஸ் தல நார்மல் ஆச்சு ஏ குழந்தை நல்லா தான் இருக்கு அப்படின ஒரு வீடியோ போடுவோம் இத போய் பாப்பாங்களாடா இதானே பாக்குறானுங்க இதுலயே ஒரு அடுத்த ஒரு வீடியோ பாருங்க அதுதான் கன்ஃபார்ம் நீங்களே பாப்பீங்க எப்போ எப்போனு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏ குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா பா யா கேர்ளா கெஸ் பண்ணுங்க கெஸ் பண்ணுங்க கெஸ் பண்ணுங்க இத போய் உனக்கு கெஸ் பண்ணுவானடா உன் குழந்தை என்ன வந்தா எனக்குனடா அப்படிலாம் கிடையாது 33000 கமெண்ட் பாய் பாய் கேர்ள் கேர்ள் பாய் பாய் கேர்ள் கேர்ள் பாய் கேர்ள் கேர்ள் பாய் சரி ரெண்டு எல்லாம் ஒண்ணு பிறந்திருச்சு சரி 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 பாய் பிறக்குது அடுத்து என்ன பண்ணுவே போட்டனா இப்போ இத வச்சே ஒரு 1 இயர் ஓட்டிடுவேன் அவ்வளவுதான் அடுத்து பெரிய ஆளா ஆயிடுவேன் பெரிய பெரிய வீடு வாங்குவேன் கார் வாங்குவேன் என் பொண்டாட்டியோட ஜாலியா இருப்பேன் மல 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 ஒரு வருஷத்துக்கு கொண்ட கண்டன் இருக்குன்னு வெச்சுக்கோ அடுத்த வருஷம் தக்கணும்ல இதெல்லாம் யோசிக்காம இருப்பேன் நினைக்கிறீங்க என்ன எதுக்கு இன்னொரு குழந்தை இருக்கு இன்னொரு குழந்தைய பெற்றுப்பேன் பொண்டாட்டிய வந்து ஒரு மிஷினா வச்சுக்கிறீங்க நீங்க அப்படி கிடையாது அழகா ரெண்டாவது குழந்தைய பெற்று அதை வச்சு ஒரு 1 இயருக்கு அப்படியே கண்டன் ரெண்டு ரெண்டாவது குழந்தை தலையில நிக்குது ஃப்ரெண்ட்ஸ் வயித்துல அப்படின்னே சொல்லி போடுவேன் போடுவேன் அதையும் 5 மில்லியன் பாப்பாங்க 10 மில்லியன் ஏன் கம்மியா சொல்றீங்க சாரிப்பா சாரிப்பா உங்களெல்லாம் நக்கலா தெரியுது நக்கல்லாம் இல்லப்பா இல்ல இப்ப என் கிட்ட நான் சொன்னபடி பார்த்தாலே 2 வருஷம் கண்டென்ட் இருக்கு அடுத்த வாரம் போட போற வீடியோ ஏதாவது கண்டென்ட் இருக்கா உங்ககிட்ட விஜய் சுத்து விளாக்ஸுக்கு ஒரு கண்டென்ட் கிடையாது இந்த மாதிரி யோசிக்கணும் அப்ப நீங்க இதெல்லாம் பேசலாமா தம்பி யாரு அப்போ லெஜண்ட்ரா கப்பிள் கப்பிள் வ்ளாக ஓகே நீ சாப்பிடு கப்பிள் வ்ளாகர் கப்பிள் வ்ளாகர் சரிங்க கப்பிள் வ்ளாகர் 2 வருஷத்துக்கு ஓகே 3வது வருஷத்துல கண்டென்ட் லைனா சொல்லு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் நல்லா பண்ணுவாரா செம்மையா பண்ணுவான் அவரு நம்ம சேனல் ஜாயின் பண்ணி விட்டுருந்தேன் டேய் நீ ஜாயின் பண்ண வேண்டா அவனே ஜாயின் பண்ணிப்பான் கூட எப்போ மட்டும் சீக்கிரமா சீக்கிரமா நானே சொல்றேன் கடைசி வரைக்கும் இப்படி பிரியாணி தின்னுகிட்டே இருக்க வேண்டியதான் இல்ல உனக்கு புரியாது எல்லாருக்கும் முடிஞ்சிருக்கோம் உங்களுக்கும் வியாசர்பாடி பக்கத்துல இருக்கீங்க மதியானம் ரொம்ப பசிக்குது அப்படின்னா இந்த கடைக்கு வாங்க இந்த கடையோட லொகேஷன் நாங்க பின் பண்றோம் சின்ன கடையா இருந்தாலும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் எப்போதுமே இந்த மாதிரி சின்ன கடையில டேஸ்ட் சூப்பரா இருக்கும் எப்போதுமே இந்த மாதிரி கடைகளை நம்ம நிறைய சப்போர்ட் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரிதான் இந்த கடைக்கு நம்ம வந்தோம் ஆனா நீங்க வரும்போது 12 மணில இருந்து 2 மணிக்குள்ள வந்துடணும் ஆமா இல்லைன்னா சட்டை சாத்திடுவாங்க ஓகேவா சூப்பர் கை கழுவுவோமா
நான் எங்களோட ஷாப் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 20 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் அப்பா ரன் பண்ணிட்டு இருந்தாரு, எங்கள் அப்பா இருந்து நான் டேக் ஓவர் பண்ணி நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஷாப் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 11:30 ஸ்டார்ட் ஆகும், 11:30 ஒரு 2:00 ஃபினிஷ் ஆயிடும். கண்டிப்பாக மேலும் மேலும் அதிகரிக்கணும் நாங்கள் ஆசைப்படுறோம். நமக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பிரியாணி காலி ஆயிடுச்சு. ஸோ சடனாக ஒரு ஃபோன் வந்தது எங்களுக்கு, ஃபோன் வந்து இந்த மாதிரி ஒரு 5 பார்சல் வேணும் உங்களுக்கு, இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஆள் வராங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு யாருன்னு தெரியாது, எங்களோட ஃபன் பண்ணுறோம் அவரோட மிகப்பெரிய ஃபேன் நாங்கள். நாங்கள் அவர் வீடியோ நிறைய பார்த்துருக்கோம், நிறைய இன்ஸ்பயர் ஆயிருக்கோம். அவர் சடனாக பார்த்தீங்கன்னா வந்து நிற்கிறாரு. அவர் வந்து நின்று பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் மோர் சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. எங்களுக்கு நாங்கள் மேக்ஸிமம் சேல் பண்ணுறோம், ஆனால் சேல் காலி ஆயிடுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு சூட கொடுக்க முடியல. ஆனால் அவர் வந்ததே பெரிய சர்ப்ரைஸ் தான், அது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது எனக்கு. அவர் இன்னும் ஒரு நாள் இன்னொரு நாள் கண்டிப்பாக கூப்பிட்டு அவர் அதை சூடாக சாப்பிட்டு ஃபீல் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குது, கண்டிப்பாக கூப்பிடுவேன் அவரை. நம்மளோட கடை பார்த்தீங்கன்னா பார்க்க சின்ன ஒரு ஸ்பேசியஸாக இல்லாமல் கூட இருக்கலாம். நம்மளோட பிரியாணி குவாலிட்டி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டும் அவங்க ரொம்ப பிடிச்சி போவோம். நன்றி, சூப்பர். நான் தான் டாக்ஸ் ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது எங்களுக்கு. அது சொல்லியாலும் சொல்ல, நான் எங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து நின்றது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருந்தது. எங்கள் அப்பாவுக்கு அதான் சொன்னேன், நான் வீடியோ நிறைய பார்ப்பேன். ஒரு டிஸ்டர்பாக இருந்த கூட உங்கள் வீடியோ பார்த்தோன்னா ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் ஆகலாம். அதுதான் சொல்ல வர சந்தோஷம். பிரியாணி சூப்பராக கண்டிப்பாக ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் தான் எங்களுக்கு, எனக்கு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருந்தது. தேங்க்ஸ். நீங்கள் வந்து ரொம்ப தேங்க்ஸ். நல்லா இருந்துச்சுண்ணா பிரியாணி, சூப்பராக இருந்தது. இன்னொரு நாள் நல்லா கரெக்டான டைமில் வந்து சூடாக கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்கலாம். கண்டிப்பாக ஒரு கடை காத்துட்டு போகலாம். தேங்க்ஸ். நன்றி. ப்ளாக் ஆயிச்சா? ப்ளாக் ஆயிச்சு. கிச்சன் சேனல்ல. ஏன் ப்ளாக்? ஒய் ப்ளாக்? வேற ஒருத்தர் கண்ணன் எடுத்து போட்டாராம். என்னக்கே வீடியோ இல்ல, வேற வேற யாருக்கு வீடியோ போடுறீங்க? இந்த பண்ணுக்கு ஆயிச்சா. இவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காராம். இவர் வீடியோ வந்து ப்ளாக் ஆயிச்சு, பாருங்க பாருங்க கொடுத்தாரு. என்னன்னா வேற யாரோ கண்ணன் எடுத்து ஒரு போட்டாராம், அதுக்காக ப்ளாக் பண்ணிட்டானுங்க. அப்பனா அவனுக்கு திட்டிட்டு இருக்காரு ரொம்ப நேரமா. என்னக்கே வீடியோ? உங்களுக்கு வீடியோ? வீடியோனே ஜிமெயில்ல ப்ளாக் பண்ணிட்டீங்க. என்னக்கே வீடியோ? யூடியூப் கம்பெனினே சொல்ல கொஞ்சம் ஓபன் பண்ணேன். யூடியூப் கம்பெனி சொல்லி எடுக்க சொல்லுங்க. என்னக்கே என்ன சூப்பர் பாய். நான் ஒரு மாறி மாறி அதை எடுத்து போட்டுருவான். நம்ம வீடியோவே எடுத்து பண்ணுறாங்க. போன் ஓபன் கரோ, ஓபன் கரோ. என்னென்ன படம் வச்சிருக்க? ஏடு, நீ கையால ஏடு. போன் ஓபன். கேமரா, கேமரா, கேமரா தான் வச்சிருக்க. பாஸ்வேர்டு, பாஸ்வேர்டு வேற பாத்தீங்களா? எல்லாமே பாஸ்வேர்டு தான். எடுத்து எந்த ஊரு? பிஆர். அப்புறம் என்ன? நீ இதுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசுறனா என்ன? நீ கேளு. நீ ஐயாட்ட குடுத்து சொல்லல, வேலை விட்டே போயிட்டான் அப்படின்னு சொல்லி. சாலரி, யூடியூப் சாலரி? யூடியூப் சேனல் இல்ல. என்ன வீடியோ தான்? எனக்கு வீடியோ இல்ல, வேற ஆளுக்கே வீடியோ பண்ண பண்ணீங்க. யூடியூப் சேனல் இல்ல, வேற ஆளு வீடியோ போட்டா நீங்க பிளாக் பண்ணிடுவீங்க. அப்புறம் எப்படி? அவனும் யூடியூப் காரனே திருடி ஏமாத்தணும்னு தான் நினைச்சான். பேஸ்புக்ல நல்லா இருக்கும். பேஸ்புக்ல 5000 ஃபாலோவர்ஸ். வேற ஆளுக்கு வீடியோ போடுங்களா? 5000 ஃபாலோவர்ஸ். 5000 ஃபாலோவர்ஸ்? 5000 ஃபாலோவர்ஸ். உனக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் பேஸ்புக்? அந்த குடுமையே வாயால எப்படி நான் சொல்லுவேன்? எதுக்கு ஆட் பண்ணிருக்கான்பா? டேய், இவன் இன்ஃப்ளூயன்சர்ரா அவன். என்ன வீடியோல போடுங்களா ப்ளாக் ஆயிச்சே? இந்த வீடியோ மட்டும் தான் ப்ளாக் ஆயிச்சா? அது எந்த வீடியோன்னு காட்றாரு நமக்கு? வா நூ காவாலையா, நூ காவாலையா. கப்பல் வாகறா லடுக்கா லடுக்கி. டான்ஸ் செய்ய. ஓகே ஓகே. வீடியோ வீடியோ மில்லியன் வியூஸ். மில்லியன். அவன் காப்பி அடிச்சு அவன் சேனல்ல போட்டுருவான்.